இந்த ஏழைகளிடமிருந்து இந்த நிலங்களை பறித்து வேறு ஆட்களுக்கு கொடுக்க போகிறார்களா? கடந்த ஆட்சியில் மதமாற்ற தடை சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது என்று சொல்கிறீர்கள், பக்கம் 14 பேர 29. அது கட்டாய மதமாற்று தடை சட்டம். இப்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று அதன் காரணமாக 18/5/2004 அன்று ஒரு அவசர சட்டத்தின் மூலம் அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டாலும் அதற்கான ஒப்புதலை சட்டப்பேரவையில் வைத்து பெற்றிடாத காரணத்தால் அந்த மதமாற்ற தடை சட்டம் இன்னமும் ரத்தாகாத நிலையில் உள்ளது. அண்மையில் இந்திய அரசு ஒரு நேர்வில் அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள சுதந்திரமாக சிந்தித்தல் அப்படின்லாம் இருக்குது. இப்போ இது ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் இன்றைய முதலமைச்சர் இதை பற்றி பேசி தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதற்கான நான் விளக்கமும் கூறியிருக்கிறேன். ஆனால் மீண்டும் அதையே ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒருவர் இறந்து போய் அந்த பிரேதத்தை புதைத்துவிட்டு ஒரு முறை அடக்கம் செய்துவிட்டு அதன் பின்னர் இல்லை இல்லை அவர் சாகவில்லை இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் புதைக்கப்பட்ட பிரேதத்தை வெளியே எடுத்து இரண்டாவது முறையாக அடக்கம் செய்ய போகிறோம் என்று